செவ்வாய் கிரகத்தில் ஏற்பட்ட சூரிய கிரகணத்தை நாசாவின் பெர்சிவரன்ஸ் ரோவர் விண்கலம் படம் பிடித்துள்ளது. பூமிக்கு ஒரு நிலவு உள்ளது போல் செவ்வாய்க்கு போபஸ், டைமஸ் என இரு நிலவுகள் உள்ளன. பூமியின் நிலவை விட போபஸ் 157 மடங்கு சிறியது. இது செவ்வாய் கோளை 9375 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து சுற்றுகிறது. டைமஸ் அதைவிட சிறியது. பூமி சூரியனிடையே நேர்கோட்டில் நிலா வரும் பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அதே போல் சூரியன் செவ்வாயிடையே செவ்வாயில் உள்ள நிலா வரும் பொழுது அங்கு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. ஏப்ரல் 2 செவ்வாயில் ஏற்பட்ட இந்த நிகழ்வை நாசா விண்கலம் படம் பிடித்துள்ளது. இது 40 வினாடி மட்டுமே நீடித்துள்ளது. செவ்வாய் நிலவு வேகமாக சுற்றுவதே இதற்கு காரணம். செவ்வாய் கிரகணத்தின் அளவும் பூமி கிரகணத்துடன் ஒப்பிடும் போது மிக சிறியது. நாசா விஞ்ஞானி ராச்சல் ஹாசன் கூறுகையில், சூரிய கிரகணத்தை படம் பிடித்தது ஒரு அற்புத நிகழ்வு. இந்த கண்டுபிடிப்பு செவ்வாய் நிலவின் சுற்றுப்பாதை செவ்வாயின் புவி ஈர்ப்பு விசை குறித்து அறிந்து கொள்ள உதவும் என கூறியுள்ளார். ஏற்கனவே 2012 நாசாவின் கியூரியாசிட்டி விண்கலம் செவ்வாயின் சூரிய கிரகணத்தை படம் பிடித்தது. 2021 செவ்வாயில் தரையிறங்கிய பெர்சிவரன்ஸ் ரோவரில் பொருத்தப்பட்ட அதிநவீன கேமரா மூலம் தற்பொழுது முதன்முறையாக துல்லியமாக படம் எடுக்கப்பட்டுள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.